டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் ஷாம் சுந்தர் பேசுகிறேன். நான் ஒன் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் கோயம்புத்தூரில் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலில் தோள்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு சம்பந்தப்பட்ட ஸ்பெஷாலிட்டியில் என்னுடைய ஆர்வம், என்னுடைய ஈடுபாடு உள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப காமன், வெரி வெரி காமன். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்லேயே இருக்குது. தோள்பட்டை பிடித்தம், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 60-70% ஆஃப் த பாப்புலேஷனில் இருக்குது. வெரி வெரி காமன் இன் ஃபீமேல்ஸ், பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும், எஸ்பெஷலி 45 வயசுக்கு மேலே. அண்ட் வயசானவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னது அது தோள்பட்டை பிடித்தம்னா என்ன? நம்ம தோள்பட்டையில் இந்த பந்து கிண்ணம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பந்தையும் கிண்ணத்தையும் இணைக்கிற இந்த ஜவ், தசனார், கேப்சியூல், லிகமெண்ட், எது வேணால் சொல்லலாம், இந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் சுருங்க ஆரம்பிக்கும். இது சுருங்கும் பொழுது பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலி, பிடித்தம், டிசபிலிட்டி அண்ட் லாஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இது எப்படி ஆரம்பிக்கும்? இது மோஸ்ட் காமன்லி டயபெட்டீஸ், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, முன்னாடி மூளையில் அடிபட்டவங்களுக்கு, இல்லை தோள்பட்டையில் முன்பு அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு, இவங்களுக்கு மோஸ்ட் காமனாக வரும், ரொம்ப அதிகமான ஃப்ரீக்குவன்சியில் வரும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் இல்லாதவங்களுக்கும் வரும், பட் இதோடைய சிவியாரிட்டி வந்து இந்த மாதிரி ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன ஆகும்? இந்த தோள்பட்டை தசை தன்னை போல சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட் இது வந்து 4 ஸ்டேஜை கடந்து போகும். ஸ்டேஜ் ஒன்ல ஏதோ புரியாத ஒரு வலி, தோள்பட்டையில் வலி மட்டும்தான் இருக்கும். அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, அது எப்படி ட்ரீட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. அந்த வலி வரும்பொழுது யூஸ்வலி நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நைட் டைமில் படுக்கும்போது தான் வலி ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் தூக்கம் வராது. நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் அப்சல்யூட்லி காம்ப்ரமைஸ்ட். செகண்ட் வந்து இந்த வலியோடு சேர்ந்து தோள்பட்ட பிடித்தம் இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வலி இருக்குது, இந்த கை ஆப்போசிட் கை கம்பேர் பண்ணி பாதிக்கப்பட்ட கை எவ்வளோ வெளியில் திரும்புதுன்னு செக் பண்ணுங்கள். இந்த ஆப்போசிட் கை கம்பேர் பண்ணி இது 10 டிகிரிக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோள்பட்டையில் தசப்பிடித்தம் தசப்பிடித்தம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் ஸ்டேஜ் 2 இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேஜ் 3 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறாக வலி குறைஞ்சிரும், வலியே இருக்காது, பட் தோள்பட்டையில் தசப்பிடித்தம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தசப்பிடித்தத்துக்கு நம்மளால் என்ன தீர்வுன்றது கண்டுபிடிக்க முடியாமையே நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், பிடித்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு நல்ல விஷயம்னா வலி குறைஞ்சிருக்கும். அதனால் என்ன, ஆக்டிவிட்டி குறையும், நம்மளால் செய்யக்கூடிய வேலைகள் செய்ய முடியாது, பட் நிம்மதியாக தூங்கலாம், வலி இருக்காது. அண்ட் ஸ்டேஜ் 4 இந்த வலி அண்ட் இந்த பிடித்தம் இது ரெண்டுமே சரியாயிடும். இது எப்படி தன்னை போல வந்துச்சோ அதே மாதிரி தன்னை போல சரியாயிடும். பட் இந்த ப்ராப்ளம் தன்னை போல வந்து தன்னை போல சரியாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1.5-2 வருஷம் ஆகும். அவ்வளோ நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வர்றது வந்து ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 வலியோடு வருவாங்க. வலியோடு வரும்பொழுது சில பேருக்கு அந்த வலி பொறுத்துக்கக்கூடிய அளவில் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம மாத்திரைகள் கொடுத்து நம்மளால் அதை சரி செய்ய முடியும். மாத்திரைகள் கொடுத்து அப்சல்யூட் ரெஸ்ட்ன்ற பட்சத்தில் தோள்பட்டை கையை மேலே தூக்கக்கூடாது, ஒரு ஆர்ம்ஸ்லிங் கொடுத்துடலாம், ரெஸ்ட்டில் இருக்கணும், முடிஞ்சவரைக்கும் ஐஸ் அப்ளிகேஷன் வச்சு இந்த வலி அதிகமாகாமல் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். சில பேஷண்ட்ஸ்க்கு வலி பொறுத்துக்க முடியாது, வலி ஜாஸ்தியாக இருக்கும், மாத்திரைகள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நைட் டைமில் பெய் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, நைட்டு தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ தூக்கம் இல்லாத வாழ்க்கை வந்து நரகம். அந்த நரகத்தை கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த தோள்பட்டை தசப்பிடித்தம். அதை நம்ம இமீடியேட்டாக சரி செய்யணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மாத்திரைகள் செயல்படலை அப்படின்னா தோள்பட்டையில் இன்ஜெக்ஷன் போடலாம். என்ன இன்ஜெக்ஷன்? ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு வித் லோக்கல் அனஸ்தெட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அது மருத்துவ ரீதியாக நிரூபணமான ஒரு நல்ல செயல்முறை, பட் எல்லாருக்கும் அதை செய்ய முடியாது. யார் யாருக்கு இதை செய்யக்கூடாது? 1, அன்கண்ட்ரோல்டு டயபிட்டீஸ். யாராவது பேஷண்ட்டுக்கு டயபிட்டீஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது தற்காலிகமாக அவங்க உடம்புல இருக்க சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த லெவல் சுகர் லெவலில் இருந்தால் இந்த இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்கலாம்? குறைஞ்சபட்சம்
அவங்களுடைய ரேண்டம் பிளட் சுகர் 250 உள்ள, அட்லீஸ்ட் சம்பர் பிட்வீன் 250 to 300 உள்ள இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம தோள்பட்டையில இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அவங்களுக்கு சுகர் ரேண்டம் பிளட் சுகர் 300 மேலே இருந்துச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, ஜென்ரலாக ஒரு 3 ஒரு வாட்டி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே HbA1c ஒன்று செக் பண்ணுவாங்க. அந்த HbA1c 9 மேலே இருந்துச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் இருந்து, இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஷோல்டர் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வித் லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சில பேஷண்ட்ஸுக்கு இந்த ஆன்டி கோயகுலேஷன் தெரப்பியில் இருப்பாங்க, எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸ். இந்த குளோபிலெட், அதாவது கிளாவிக்ஸ்னு நம்ம ஃபார்மகாலஜிக்கல் நேமில் இருக்கும், அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஷோல்டரில் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தா அந்த இடத்த ப்ளீடிங் அதிகமாகும். ஸோ அதனால் அவங்களுக்கு தற்காலிகமாக அந்த மாத்திரைகளை நிறுத்தி வச்சு அவங்களுடைய பிடி ஐஎன்ஆன் சில பிளட் டெஸ்ட் இருக்குது, அதாவது கிளாட்டிங் டைம், ப்ளீடிங் டைம், ப்ரோத்ரோமின் டைம், இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒப்பீனியன் வாங்காத பட்சத்தில் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறது நல்லது கிடையாது. ஸோ இன்ஜெக்ஷன் கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலி 95% ஆஃப் த டைம் மாத்திரைகள் இல்லை இன்ஜெக்ஷன் கொடுத்து ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணால் இந்த தோள்பட்ட வலி கண்டிப்பாக ஒரு 3-4 நல்லபடியாக சரியாயிடும். பட் அதுலேயும் சில பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரைகள் கொடுத்து சரியாகலை, இன்ஜெக்ஷன் போட்டு சரியாகலை. அண்ட் இன்ஜெக்ஷன்றது வந்து நம்ம 1 மேக்ஸிமம் 2 தான் கொடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு நான் இன்றைக்கி இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தேன்னா அடுத்த இன்ஜெக்ஷன் அவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் 6 அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது. 6 மேலே தான் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஒருத்தருக்கு மேக்ஸிமம் 2 தான் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஸோ மாத்திரை கொடுத்து பார்த்தாச்சு, இன்ஜெக்ஷன் கொடுத்து பார்த்தாச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லாத பட்சத்தில் 6 ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 ஃபிசியோதெரப்பி பண்ணியும் அவருக்கு தோள்பட்டையில் இந்த பிடித்தம் சரியாகலை, வலி அதிகரிச்சிட்டே போகுது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 100% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. வாட் இஸ் இட்? கீஹோல் சர்ஜரி, ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி இந்த தசனார் ஃபுல்லாக சுருங்கியிருக்கும், அந்த சுருங்கியிருக்க தசனாரை நம்ம விரிவுபடுத்தணும், அதாவது கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுடைய தோள்பட்டை சரியாக மூவ் ஆகும், இம்மிடியட் ரிலீஃப் கிடைக்கும். இன்னொன்று, அந்த டைமில் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணும்பொழுது அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன், கை தூக்கி பின்னாடி கொண்டு போகிற அந்த மூமெண்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி பண்ணதை விட டபுள் சைஸ், அதாவது 2x அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு செயல்படும். ஸோ இது மூலயமா, அதாவது ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் கேப்சுலார் ரிலீஸ், அதாவது தசனார் நம்ம விரிவாக்கம் செஞ்சோன்னா அது மூலயமா கிடைக்கக்கூடிய நிவாரணம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99.9%. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சு ஆரம்ப கட்டத்திலே டாக்டரை அணுகி இதை நம்ம ஆரம்பத்திலே சரி செஞ்சோன்னா தேவையில்லாத அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம், நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.